பிக் பாஸ் சீசன் 4. தப்புனா தட்டி கேப்பேன், நல்லதுனா தட்டி கொடுப்பேன், இதுதான் பிக் பாஸ் சீசனோட என்ட்ரி டயலாக். இதுவரை சீசன் 3 சிறப்பா முடிச்சுட்டு இப்ப கமல் அரசியல்ல சீசன் 4 ஆரம்பிக்க போறதா ஒரு பேச்சு. இப்ப ஒரு ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்க பிக் பாஸ் குழு. சொன்னபடி கேளு அப்படின்ற பாட்டோட ஆரம்பமாகுது வீடியோ. என்னத்த சொல்ல போறாரோன்னு தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுல தப்புன்னா தட்டி கேப்பேன், நல்லதுன்னா தட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் டயலாக வைக்கிறாரு. அந்த புள்ளியில இருந்துதான் பரபரப்பே தொடங்கி இருக்கு. இன்னும் சில மாசத்துல தேர்தல் வரப்போகுதுன்னு அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா தேர்தல் வியூகங்களை வகுத்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சில கட்சிகள் கூட்டணி குறித்து கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம மக்கள் நீதி மய்யம் மட்டும் சத்தமே இல்லாம இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த சீசன்ல ஒரு மாஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றத பார்த்தா மூன்றாவது அணி உருவாக போகுதோன்னு தான் தோணுது. மூன்றாவது அணி கமல் தலைமையிலா இல்ல விசிகா தலைமையிலா அப்படிங்கிற பேச்சும் அடிபடுதுங்க. இந்த பேச்சுக்கு இடையில கம்யூனிஸ்ட் ரஜினி போன்றவர்கள் எல்லாம் மூன்றாவது அணியில திரள்வார்களா இப்படிங்கிற பேச்சு சில நாட்களாவே அடிபட்டுகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில இருக்கிற விசிகா மூன்றாவது அணிய உருவாக்க போகுதா இல்ல திமுக கூடவே கூட்டணியில ஐக்கியமாக போகுதான்னு நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கமல் பிக் பாஸ் ஷோவை தனக்கு சாதகமான அரசியல் சூழ்நிலைகளை பத்தி பேசுற ஒரு முறையாவே கையாளுகிறார் என்ற பேச்சும் மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுறது உண்மையா இருக்குமோன்னு நினைக்க தோணுது. இவ்வளவு பேசின கமல் மூச்சு விடாம ஒரு டயலாக நச்சுன்னு பேசி இருக்காரு பாருங்க. நல்ல நாட்டை பார்த்தா கோபம், நம் நாடு இப்படி இல்லையே அப்படிங்கிற கோபம், எனது நாட்டை பார்த்தாலும் கோபம், ஏனென்றால் நம் நாட்டை இப்படி ஆக்கி விட்டார்களே என்ற கோபம், ஷவரில் குளிப்பவர்களை பார்த்தாலே கோபம், சாக்கடையில் தண்ணீர் கலப்பதை கண்டாலே கோபம், மாற்றம் வேண்டுமென்றாலும் கோபம், அந்த மாற்றம் மைய புள்ளியிலிருந்துதான் தோன்றும். அதனால்தான் நான் பாரதி சொன்னது போல் ரௌத்ரம் பழகி கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் மக்களை கொஞ்சம் யோசிக்கத்தாங்க வைக்குது. எது எப்படியோ பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறது மூன்றாவது அணிய உருவாக்குறதுக்கு தானா இல்ல தன்னோட அரசியல் கருத்துக்களை பேசுறதுக்கு தானா அப்படின்னு நாம மக்களோட மக்களா இருந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இது உங்கள் மதுரை கல்யாணம்.